ஐபிஎல் 2021 சிஎஸ்கே எடுத்திருக்கும் டஃப் கால், அர்ஜென்ட் சுச்சுவேஷனில் கை கொடுத்த வீரரை ரிலீஸ் செய்யும் சிஎஸ்கே. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்டில் எதற்காக லஞ்ச் டைமில் விராட் கோலி டிக்ளேர் செய்யவில்லை? இந்த விராட் கோலி மாஸ்டர் ஸ்ட்ரோக். நாளை அனௌன்ஸ் ஆக இருக்கும் ஐபிஎல் 2021க்கான ஸ்குவாட்ஸ். பிசிசிஐ மீது ஐபிஎல் அணிகள் அதிருப்தி. ஐபிஎல்லில் ஆடுவார்களா ரஷித் கான் மற்றும் முகமது நபி? எஸ்ஆர்எச் தரப்பு கூறுவது என்ன? மேலும் பல ஐபிஎல் அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபன் ஜிப் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போலதான் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படியே சேர்ந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்சை பார்த்த எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்கும் ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஏன் லஞ்ச் டைம் அப்போவே விராட் கோலி டிக்ளேர் பண்ணல? எதுக்காக வேஸ்டா ஷமி அண்ட் பும்ரா செகண்ட் செஷன்ல ரெண்டு ஓவர் ஆடினதுக்கு அப்புறம் கோலி டிக்ளேர் பண்ணாரு? எனக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு. சமீபத்தில் தான் இதுக்கான விடை கிடைச்சிது. ஒன்று, சைக்கலாஜிக்கல் ரீசன். லஞ்ச் டைமில் டிக்ளேர் பண்ணியிருந்தா பேர்ன்ஸ் அண்ட் சிப்லிக்கு இன்னிங்ஸை ப்ரிப்பேர் பண்ண டைம் கிடச்சிருக்கும். பட் செகண்ட் செஷனில் ரெண்டு ஓவர் ஆடிட்டு டிக்ளேர் பண்ணதால் உடனே அவங்க பேட்டிங் இறங்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அது இந்தியாவுக்கு ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிச்சு. இன்னொன்று, டெக்னிக்கல் ரீசன். நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் போத் இந்தியா அண்ட் இங்கிலாந்து ரெண்டு டீம்ஸுக்குமே ஸ்லோ ஓவர் ரேட்டுக்காக ஃபைனும் பாயிண்ட்ஸ் ரிடக்ஷனும் இருந்துச்சு. ஸ்லோ ஓவர் ரேட்டை கேல்குலேட் பண்ண க்ரைட்டீரியா என்னென்னா, பேட்டிங் டீம் 60 ஓவருக்கு மேலே பேட்டிங் ஆடியிருக்கணும். ஸோ லஞ்சிலேயே டிக்ளேர் பண்ணியிருந்தா இந்தியா 62 ஓவர் போலிங் போட வேண்டியிருந்திருக்கும். தென் லேட்டாக போட்டால் ஸ்லோ ஓவர் ரேட் பிரச்சனை வர வாய்ப்பு இருந்துச்சு. இதை அவாய்ட் பண்ணதான் கோலி நேகா ஷமி அண்ட் பும்ராவை ரெண்டு ஓவர் பேட் பண்ண சொல்லிட்டு கரெக்டாக 60 ஓவர் இருக்கும்போது டிக்ளேர் பண்ணாரு. ஆல்தோ இந்தியா வழக்கத்தை விட அதிகம் டைம் எடுத்து போட்டாலும் இந்த 60 ஓவர் க்ரைட்டீரியாவால் ஸ்லோ ஓவர் ரேட் பிரச்சனை வரல. கோலி அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்று தான் சொல்ல தோணுது, Got the man with the plan right here. அடுத்தது வேர்ல்டு ரேங்கிங்ஸ் பற்றி. ரீசெண்டாக அனௌன்ஸ் ஆன வேர்ல்டு டெஸ்ட் ரேங்கிங்ஸில் ஜோ ரூட் ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாரு. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு செட்டே ஆக மாட்டார்னு சொல்லப்பட்ட ரோஹித் சர்மா 6th இடத்த பிடிச்சிருக்காரு. இப்போது 5th, 6th, 7th ஸ்பாட்ஸில் முறையே கோலி, ரோஹித் அண்ட் ரிஷப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரூட் இந்த சீரீஸில் இப்போ இருக்கிற ஃபார்மை கன்யூ பண்ணால் டாப் ஸ்பாட்டை ரீச் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. கோலியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் பற்றி பேசணும்ல, அதே மாதிரி கோலி பற்றி ஒருத்தர் தவறாகவும் பேசியிருக்காரு, அதையும் சொல்லிடுறேன். முன்னாள் இங்கிலாந்து பிளேயர் நிக் காம்ப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோலி மாதிரி ஆன்ஃபீல்டில் ஃபவுல் மவுத்துடு இண்டிவிஜுவல் யாருமே கிடையாது. 2012 அவர் என்னை எவ்வளவோ அப்யூஸ் பண்ணாரு, அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. கோலியோட இந்த பிஹேவியரை பார்க்கும்போது தான் ரூட், டெண்டுல்கர் அண்ட் வில்லியம்சன் மாதிரி பிளேயர்ஸ் எவ்வளோ கிரவுண்டடாக இருக்காங்கன்னு புரியுதுன்னு சொல்லியிருக்காரு நிக் காம்ப்டன். நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்குறது முன்னாடி ஆஸ் யூஷுவல் டிசிஎன் குவிஸ் கொஷினை பார்த்துருவோம். இன்னைக்கு கொஷின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயின்சிடென்ஸ் பற்றி. 21st century இந்தியாவுக்கு எதிராக டெஸ்ட்டில் அடிக்கப்பட்ட 3 டாப் ஸ்கோர்ஸ் என்னன்னா, மைக்கேல் கிளார்க்கோட 329, பிரெண்டன் மெக்கலமோட 302 அண்ட் அலெஸ்டர் குக்கோட 294. இந்த 3 இன்னிங்ஸுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த 3 பேரோட மான்ஸ்டர் ஸ்கோர்ஸுக்கு ஒரே ஒரு இந்தியன் பவுலர் தான் காரணம். ஆனால் ஒரு பவுலிங் போட்டே எல்லாரையும் கொடுக்கல, இன்ஸ்டெட் இவங்க எல்லாரும் கம்மி ரன்னில் இருக்கும்போதே கேட்சை விட்டுட்டாரு. இந்த 3 பேருக்கும் கேட்ச் விட்டு அவங்கள ஆல்மோஸ்ட் 300 அடிக்க வச்ச அந்த மகான் யார்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன், ஆஸ் யூஷுவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நோ ஹெட் கோச் ரோல் ஃபார் ராகுல் டிராவிட், மீண்டும் NCA டைரக்டர் ஆகிறார் டிராவிட். முன்னாடியே NCA பற்றி நான் சொல்லியிருக்கேன், யங் பிளேயர்ஸை டெவலப் பண்ணுறதுலேருந்து இன்ஜுரி பிளேயர்ஸோட ரீஹேப் வரைக்கும் பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் NCAங்கிற நேஷனல் கிரிக்கெட் அகாடமி. இப்போ அதோட டைரக்டராக செயல்பட்டு வராரு ராகுல் டிராவிட். ஆனால் அடுத்த டைரக்டர் யாருங்கிறதுக்கான அப்ளிகேஷன்ஸை இன்வைட் பண்ணியிருந்தாங்க BCCI. அதே மாதிரி T20 வேர்ல்டு கப்போட இந்தியன் ஹெட் கோச் ரவிசாஸ்திரிக்கான பதவிக்காலமும் முடியுது. குட்டி கழிச்சு பார்த்தா சரியாக வருதானே எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தில் ஒரு மொரட்டு ட்விஸ்ட் நடந்திருக்கு. மீண்டும் NCA ஹெட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு ராகுல் டிராவிட். ஆல்சோ டிராவிடோட ஸ்டேச்சருக்கு ஈக்குவலாக வேற யாரும் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலன்னு BCCI வட்டாரங்கள் சொல்லுது. ஸோ மீண்டும் டிராவிட் NCA ஹெட்டாக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி. அப்படி நடந்தால் T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இந்தியன் ஹெட் கோச் ரோலுக்கு செம காம்படிஷன் இருக்கும். ரவிசாஸ்திரி வெர்சஸ் ரவி சாஸ்திரி வெர்சஸ் ரவிசாஸ்திரி அப்படின்னு ஒரு கடும் போட்டி எதிர்பார்க்கலாம். ஜோக்ஸ் அபார்ட், அவரே வேணான்னு விலகுனாதான் மற்றவங்களுக்கு வாய்ப்பு, இல்லைன்னா ரவிசாஸ்திரியும் டிராவிட் மாதிரி ரீஅப்ளை பண்ணால் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுவது தான் ஃபேக்ட். மேபி கோலி அண்ட் டீம்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்சேக்ஷன் ஆகும்போது டிராவிட் இந்தியன் ஹெட் கோச்சாக மேபி வரலாம். நெக்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் குறித்த அப்டேட்ஸ். T20 வேர்ல்டு கப்பான ஃபிக்சர்ஸை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ICC. இந்தியாவோட முதல் மேட்ச் பாகிஸ்தான் கூட அக்டோபர் 24th, தென் நியூசிலாந்து கூட ஆட இருக்காங்க, அப்புறம் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஃபைனலி ரெண்டு குவாலிஃபயர் டீம்ஸ் கூட குரூப் ஸ்டேஜஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நிறைய டஃப் டீம்ஸ் ஆப்போசிட் குரூப்பில் இருக்கிறதால ஃபிக்சர்ஸ் அண்ட் குரூப்பிங் நமக்கு சாதகமாகவே இருக்குது.
ஆல்சோ ஐபிஎல் யூஏஇல ஆடிட்டு அங்கேயே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆடுறதால கண்டிஷன்ஸும் இந்தியன் பிளேயர்ஸுக்கு ஃபெமிலியராக இருக்கும். ஆனால் இங்கிலாந்து கூட 5 டெஸ்ட் மேட்சஸ் அண்ட் பேக் டு பேக் ஐபிஎல் மேட்சஸும் ஆடுறதால பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் மற்றும் எனர்ஜி லெவல்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். அந்த ஃபெட்டிகை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டா கண்டிப்பாக இந்தியன் டீம் தான் ஃபேவரேட்ஸ் டு லிஃப்ட் த ட்ராஃபி. இதையே தான் டேரன் சாமியும் சொல்லியிருக்காரு வீரம் தலை டைலாக் ஸ்டைலில், யாராவது கப் அடிக்கணும்னா அவங்க இந்தியாவை தாண்டி தான் அடிச்சாகணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு தளபதி ரெஃபரன்ஸு, ஒரு தலை ரெஃபரன்ஸு, யாரையும் பகச்சிக்காமல் போயிடுவோம். அண்ட் பாகிஸ்தானை முதல்லையே ஆடுறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லியிருக்காரு கௌதம் கம்பீர். ஏன்னா ஒருவேளை இந்தியா நியூசிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்து பாகிஸ்தான் ஆடுற மாதிரி ஃபிக்சர்ஸ் இருந்தால் தொடர்ந்து பாகிஸ்தான் கேம் மேலேயே ஹைப் இருக்கும். ஸோ அது முதல் ரெண்டு மேட்சஸ்க்கு டிஸ்ட்ராக்ஷனாக அமையலாம். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்சே பாகிஸ்தானோட ஆடி முடிச்சிடுறதால அது ஒரு மேஜர் டைவர்ஷனை தடுக்கும்னு சொல்லியிருக்காரு கம்பீர். ஃபைனலி தங்களோட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் ஆஸ்திரேலியா. ஆரன் ஃபின்ச் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் ரெண்டு பேருமே ஃபிட்டுங்கிறதால ஸ்குவாடில் அவங்களுக்கு இடம் கிடச்சிருக்கு. சர்ப்ரைஸ் இன்க்ளூஷன் ஜாஷ் இங்கிலீஷ், இது வரைக்கும் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டி ட்வெண்ட்டி கூட ஆடலை. ஆனால் பிக் பேஷ் அண்ட் மற்ற டி ட்வெண்ட்டி லீக்ஸில் இவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸஸ் தான் இவருக்கு வேர்ல்டு கப் ஸ்பாட்டை பெற்றுக் கொடுத்துருக்கு. குட்டி ஸ்டீவ் ஸ்மித்தான மானஸ் லாபிஷேன் நான் கூட நைஸுங்கன்னு சொன்னாலும் அவருக்கு ஸ்குவாடில் இடம் இல்லை. ஐபிஎல் 2021 ஆல் லேட்டஸ்ட் மேட்டரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரிக்கெட் ஹைலைட்ஸ் பற்றி பார்த்தலாம். சிபிஎல் 2021 விலகிறதா அறிவிச்சிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா பிளேயர்ஸ் கிறிஸ் மாரிஸ் மற்றும் ஆண்ட்ரிக் நாட்கியா. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீமோட பேட்டிங் கோச்சாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு முன்னாள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டர் அபிஷிகா குணவர்தனே. எப்போல்லாம் ஜோ ரூட் பேட்டிங் இறங்குறாரோ அப்போல்லாம் விராட் கோலி உடனே பும்ராவுக்கு ஓவர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இங்கிலீஷ் ஸ்பின்னர் மாண்டி பனேசர். கோலியோட என்தூசியாசம் மற்றும் இன்டென்சிட்டியை பார்க்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட் கோலிக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு ஃபார்மர் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் கெவின் பீட்டர்சன். டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியாவோட துருப்பு சீட்டாக ஹார்திக் பாண்டியா தான் இருப்பார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்தியா டிராஃபி ஜெயிக்க ரொம்பவே அவசியம்னு சொல்லியிருக்காரு வெதர்மேன் டி கே என்று அழைக்கப்படும் தினேஷ் கார்த்திக். ஃபைனலாக ஐபிஎல் மேட்டருக்கு வருவோம். ரொம்ப நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரஷித் கான் மற்றும் முகமது நபியோட பார்ட்டிசிபேஷன் இன் ஐபிஎல். ஆப்கானிஸ்தானில் இப்போ ஒரு கடினமான சூழல் போயிட்டுருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்கான் பிளேயர்ஸ் ஐபிஎல் ஆடுவாங்களா, டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் டீம் ஆடுமான நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது. டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆப்கான் இருக்கும்னு அந்த கிரிக்கெட் போர்டோட சிஇஓவே சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ஐபிஎல்லையும் ஆடுவாங்கன்னு எஸ்ஆர்எச் தரப்புலையும் சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல மேபி அவங்க புல் அவுட் ஆகலாம். பட் இப்போதைக்கு போத் ரஷித் அண்ட் நபி அவைலபிள் ஃபார் ஐபிஎல். அதே மாதிரி ரீஷெட்யூல்டு ஐபிஎல்ல தன்னோட பார்ட்டிசிபேஷனை கிறிஸ் கெய்லும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கன்ஃபர்ம்டுன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. நேர் ஆப்போசிட்டாக ஆர்சிபி பிளேயர்ஸ் ரெண்டு பேர் அன்அவைலபிளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கேன் ரிச்சர்ட்ஸன் மேக்ஸிமம் ஐபிஎல்ல ஆடமாட்டார். ஆடம் ஜாம்பா இன்னும் தன்னோட முடிவை எடுக்கல. இது த கிரிக்கெட் ஆஸ்திரேலியா சொல்லியிருக்கும் தகவல். ஸோ ஹசரங்காவுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பார்சலா. அதே மாதிரி சுப்மன் கில் இன்ஜுரியிலேருந்து நல்லாவே ரெக்கவர் ஆகி வராரு. ஸோ அவரும் மோஸ்ட்லி ஐபிஎலுக்கு அவைலபிள். ஆனால் கேகேஆர் பிளேயர்ஸ் வருண் சக்கரவர்த்தி மற்றும் கமலேஷ் நாகர்கோத்தி இன்னும் என்சிஏல ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் வாங்கலை. அவங்க அந்த கிளியரன்ஸ் வாங்கினாதான் கேகேஆர் டீமோட யூஏக்கு டிராவல் பண்ண முடியும். சரி, இப்போ டீம்ஸோட டிராவல் பிளானை சொல்லிடுறேன். சிஎஸ்கே அண்ட் மும்பை ஆல்ரெடி யூஏயில் இருக்காங்க. குவாரண்டைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு விரைவில் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. கேகேஆர் ஆகஸ்ட் 27, எஸ்ஆர்எச் ஆகஸ்ட் 31, டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகஸ்ட் 21, பஞ்சாப் கிங்ஸ் ஆகஸ்ட் 29, ராஜஸ்தான் ராயல்ஸ் செப்டம்பர் 2, அண்ட் ஆர்சிபி ஆகஸ்ட் 8. டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எப்படி 8 டீம்ஸையும் கவர் பண்ணிட்டோமா? அண்ட் ரிகார்டிங் ஃபேன்ஸ், 60% கெப்பாசிட்டியோட மேட்சஸ் நடத்தப்படலான்னு பிசிசிஐ ட்ரெஷரர் அருண் துமால் சொல்லியிருக்காரு. விரைவில் கன்ஃபர்ம்டு இன்ஃபர்மேஷன் வரும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் யாருங்கிற முடிவை டீம் மேனேஜ்மெண்ட் இன்னும் எடுக்கலை. இன்னும் அந்த டாக்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஃபைனலாக பிளேயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மேட்டருக்கு வருவோம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஜாஷ் ஹேசல்வுட் விலகினதால ஜேசன் பெஹ்ரெண்டார்ஃபை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணாங்க சிஎஸ்கே. பட் இப்போது மீண்டும் ஹேசல்வுட் பக்கமே சாஞ்சிருக்காங்க. ஐபிஎல் 2021 செகண்ட் லீக்கில் சிஎஸ்கேவுக்காக ஜாஷ் ஹேசல்வுட் தான் ஆடுவார். ஜேசன் பெஹ்ரெண்டார்ஃப் சிஎஸ்கேவால் ரிலீஸ் செய்யப்படுவார்னு சொல்லியிருக்காரு சிஎஸ்கே சிஇஓ. இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லும்போது நான் இருக்கேன்னு வந்த மனுஷன். ஆனால் இது காம்படிட்டிவ் கிரிக்கெட், பெருசாக எமோஷன்ஸுக்கு வேலை கிடையாது. சரி, சிஎஸ்கே சொல்லிட்டேன், மற்ற டீம்ஸ் என்னாச்சுன்னு கேட்பீங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் கிளியர் டீட்டெயில்ஸ் வரும். ஏன்னா அன்னைக்கு தான் ஃபைனல் ஸ்குவாடை சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட். பட் இன்னும் சில பிளேயர்ஸோட தொடர்ந்து டிஸ்கஷனில் தான் ஃப்ரான்ச்சைசஸ் இருக்கிறதால இந்த ஷார்ட் டெட்லைன் குறித்து ஐபிஎல் டீம்ஸ் அதிருப்தியில் இருக்கிறதா தெரியுது. எனிவே 1 மந்தில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. நாமளும் கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எந்த கவுண்ட் டவுன் முதல்ல போகலாம் டீசன் ஆர்மி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி. ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சுவீந்திரன் ப்ரோ கம்யூனிட்டி போஸ்ட்டே போட்டிருந்தாரு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் குறைஞ்சது ஒரு 50 பேராவது ஸ்டோரி போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஒருவேளை ரிப்ளை பண்ண முடியலன்னா மன்னிக்கவும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் நண்பா, கீப் சப்போர்ட்டிங் டிசிஎன். தொடர்ந்து கிரிக்கெட் சம்மந்தமான எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் நம்ம டிசிஎன் ஆர்மிக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். இன் ஃபியூச்சர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் வீடியோஸில் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் அகெயின். சரி, விராட் கோலி அக்ரஷனை குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்குமா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் தான் நல்லாயிருக்குமா? கேசல்வுட்டை ரீடைன் பண்ணிவிட்டு பெஹரன்டார்ஃபை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரிச்சர்ட்சன் வரலைனா ஆர்சிபி யாரை சைன் பண்ணுவாங்க? ஹசரங்கா தான் பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டா? T20 வேர்ல்டு கப் இந்தியன் டீமோட துருப்பு சீட்டாக யார் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி குவிஸ் குவஷனுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். அலைஸ்டர் குக், பிரெண்டன் மெக்கல்லம் மற்றும் மைக்கேல் கிளார்க் தினமும் காலையில் எழுந்து உடனே நன்றி சொல்லும் அந்த நல்ல உள்ளம் இஸ் இஷாந்த் சர்மா. அஃப்கோர்ஸ் இந்தியன் டீமோட பெரிய மேட்ச் வின்னர். இருந்தாலும் அந்த கேச்சஸை பிடிச்சிருக்கலாம். இந்த சீரீஸில் ரூட்டுக்கு எதுவும் கேட்ச விட்டுறாதீங்க இஷாந்த். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிவிட்டு டிசிஎன் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட் இஃப் யூ கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.